ஸோ எனக்கு முன்னாடி இப்போ நாலு விஷன்ஸோட குக்வேர் இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டீட்டெயில்டாக இதை வச்சு எப்படி சமைக்கிறது, என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, ஸோ இதை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அண்ட் ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றது எனக்கு முன்னாடி தெரியல. ஜென்ரலாக இந்த குக்வேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் இருக்கும், காஸ்ட் ஐனில் இருக்கும், இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மெட்டீரியல்ஸில் இருக்கும். பட் இது வந்து கம்ப்ளீட் கிளாஸ் இது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் நான் மட்டும் இல்லை, என் ஒய்ஃபும் வரப்போகிறாங்க. ஏன்னா இது வந்து அவங்க குக்கிங் சேனலுக்காக தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து அவங்க குக்கிங் சேனலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ரிவ்யூ பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். பட் இது நான் வந்து ஹேண்டில் பண்ணால் உடச்சிடுவேன் அப்படின்றதுக்காக அவங்க வந்து பயப்படுறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களும் இன்றைக்கி வீடியோவில் வருவாங்க. ஸோ அவங்களும் வந்து ஒரு டிஷ்ஷு வந்து சமைச்சு காட்ட போகிறாங்க, ஒரு சிக்கன் டிஷ்ஷு. ஸோ இதில் சமைச்சா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு, அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, எல்லாமே அவங்களே சொல்ல போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை பற்றி இன்னும் பெட்டராக தெரிஞ்சிருக்கு. ஸோ எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். பட் உண்மையிலே இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்டு நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது வேணா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இங்கே தான் வந்து என் ஒய்ஃபு. ஸோ மீல்ஸ் ரெடி அப்படின்ற சேனல் நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். இவங்களை இவங்க மீல்ஸ் ரெடின்னு ஒரு குக்கிங் சேனல் வச்சுருக்காங்க. அண்ட் இன்றைக்கி வந்து இவங்க தான் வந்து இந்த ப்ராடக்ட்டை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு சொல்ல போகிறாங்க, அது பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்னன்ட்டு. ஸோ வாங்க ப்ராடக்ட் போயிடலாம். சொல்லி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இதில் என்னென்ன ப்ராடக்ட்டு, அது ப்ரைஸ் என்ன, அதெல்லாம் சொல்லு ஃபஸ்ட்டு. இனிஷியலாக அதில் நான் ஆரம்பிப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ ப்ராடக்ட்ஸுமே ஒரு செட்டாக வாங்கியிருக்கேன். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 liters, 1 liter, அண்ட் இது வந்து ஒரு ஸ்கில்லட் மாதிரி ஒரு இது பேன் மாதிரி ஒரு பண்ணிடலாம். இப்போ மூணுமே வந்து சேர்ந்து தான் வரும் உங்களுக்கு. நீ தனித்தனியாக வாங்கினாலும் வாங்கலாம், பட் அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தென் பையிங் இட் டுகெதர். ஆமாம், எல்லா ப்ராடக்ட்டுமே தனித்தனியாக அவைலபிள். இந்த ஸ்கில்லட் மட்டும் அவைலபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எடுத்த உடனே ஒரு யூசர் கைடு இருக்குது, யூஸ் அண்ட் கேர் வாரண்டி அப்படின்னு மென்ஷன் இருக்கு. அண்டு ஹெல்த் சென்டர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த புக்லெட்டில். வேற என்ன இருக்குல்ல, அவ்வளோதானா? ஸோ இது வந்து 2.5 liters. இது வந்து நல்லா குழம்பு, இல்லை வந்து ஒரு 3-4 பேருக்கு ரைஸ் பிரியாணி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதில் நீங்கள் பண்ணலாம். பாக்ஸுக்கு வெளியே வந்து ஒன்றுமே இல்லையே, ஏதாவது போட்டிருக்கா டீட்டெயில்ஸு, இப்படி யூஸ் பண்ணலாம், அப்படி யூஸ் பண்ணலாம், எனக்கு தொடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை இல்லை, இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் இருக்குது, நல்ல வேலை கேட்டீங்க. என்னென்னா இது வந்து நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் வாங்கின டேட்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் இந்த மூடியும் இந்த பேஸும் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து ஃப்ரீயாக ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அதாவது அமேசான் பண்ண மாட்டாங்க, இந்த கம்பெனியோட வெப்சைட் இருக்குது, விஷன்ஸோட வெப்சைட் இருக்குது. ஸோ அவங்க வந்து இதை ஃபுல்லாக வந்து போட்டு உடஞ்சா கூட ஆமாம், என்ன வந்து மனசு வலிக்கும், வயிறு எரியும், பட் இட் இஸ் ரீப்ளேஸபிள். ஓகே. ஸோ இப்போ இந்த 1 liter வந்து நம்ம ஓபன் பண்ணிடலாம். அப்போ இந்த வீடியோ நானே பண்ணியிருப்பேன், உடச்சா கூட அவங்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் வந்து ஸ்டீல் கேசரோலையே உடச்சிட்டிங்க, ஸ்டீல். ஸோ அதனால் கண்ணாடி வந்து இவங்கக்கிட்ட கொடுக்க முடியாது. அது வந்து ஒரு கேவலமான மெட்டீரியல் ஆச்சு. நான் என்ன பண்ணுறது, போட்டோன்னே இரும்பு எங்கேயாவது உடையுமா? இரும்பு உடஞ்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இரும்பு நீங்கள் உடைச்சிட்டீங்க, அதுதான் யாருமே கேள்விப்பட்டிருக்கு. அது வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு, அது போட்டோடனே உடஞ்சிருச்சு. அப்போ கண்ணாடிலாம் உங்களுக்கு சொல்லவே தேவை. மற்றபடி நார்மல் ஹியூமன் பீயிங்ஸோட தான் இருக்கீங்க அப்படின்னா
நீங்கள் தாராளமாக இதை வாங்கி ரஃப்யூஸ்லாம் பண்ணலாம், இவ்வளோ பயந்துட்டு இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது என்ன விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இவரை வந்து நான் பக்கத்தில் விடுறதில்லை. ஸோ இது வந்து 1 லிட்டர் சாஸ் பேன் மாதிரி. இதில் வந்து நீங்கள் மில்க்கு இல்லை வந்து எதுக்கு 1 லிட்டர் சூப் அந்த மாதிரி, இல்லை ஏதாவது டீ ப்ரூ பண்ணுறீங்க அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சின்னதாக பொரியல் வறுவல் அந்த மாதிரி சைட் டிஷ்க்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நல்லா ஹெவியாகவே இருக்குது, நல்லா ஹேண்டியாகவும் இருக்குது. ஆல்ரெடி ஸ்கில்லட்டு இது வந்து நல்லா ப்ராடாகவே இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து ஆம்லெட்டு, இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸு, அப்புறம் வந்து நார்மலாக வறுக்கிறது அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பண்ணலாம். இது வந்து 3.5 லிட்டர்ஸு. இது வந்து நான் தனியாக தான் வாங்கினேன். இது மூணும் 2.5 லிட்டர்ஸ், 1 லிட்டர் அண்ட் ஸ்கில்லட் வந்து ஒரு செட்டு. அது வந்து அரவுண்ட் 8100 வந்தது இது மூணுமே சேர்த்து. இது வந்து 3.5 லிட்டர்ஸ் வந்து நான் தனியாக தான் வாங்கினேன். அது வந்து அரவுண்ட் 3300 வந்தது. இது கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் மாதிரி தான் இருந்துச்சு, பட் எனக்கு 3 லிட்டர் வந்து தேவைப்பட்டது. ஸோ அதனால் நான் அதை வாங்கினேன். இதுவும் வந்து நீங்கள் நிறையா பேர் குக் பண்ணுறீங்க, நிறையா குவான்டிட்டி குக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹெவியாக இருக்குது. ஸோ அதான் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நீ வந்து இந்த ப்ராடக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒரு நல்ல டேஸ்டியான ஒரு சிக்கன் ரெசிபி ஒன்று பண்ணுற அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சிக்கன் எடுத்துகிட்டு வரேன், ஆரம்பிச்சிடலாம். இல்லை இப்போ நம்ம ஆரம்பிக்க முடியாது, பிகாஸ் இது வந்து இப்போ தான் பாக்ஸ்லேருந்தே பிரிச்சுருக்கோம். ஆல்ரெடி தூசியா இருக்கும், நீங்க வேணா தூசி சிக்கன் பேர் வச்சு பண்றதா ஓகே. பட் வந்து ஃபர்ஸ்ட் கழுவிடலாம் நல்லா. இப்போ நீங்க இத போய் கழுவு, நான் போய் சிக்கனை கழுவி கொண்டு வரேன். ஓகே. சோ பாஷா வந்து சிக்கன் கழுவ போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும், என்னன்னா நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நீங்க வந்து உடைச்சிட்டீங்க அப்படின்னா இது வந்து 10 இயர்ஸ் நீங்க வாங்கினதுல இருந்து வாரண்டி இருக்கு, அந்த கம்பெனி ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு. பட் அது என்னன்னா வந்து நீங்கள் வந்து கீழே போட்டு உடச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து குக் பண்ணிட்டு இருக்கும்போது அது ஹீட்டில் கிராக் ஆயிடுச்சு, ஹீட்டில் வந்து பர்ஸ்ட் ஆயிடுச்சு, இல்லை வந்து உடஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன டிஷ்ஷாக பண்ண போகிறேன்? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சிம்பிளான ஹர்ப் அண்ட் கார்லிக் சிக்கன் பண்ண போகிறோம். இது வந்து 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் சடனாக கெஸ்ட் வராங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் டின்னர் சர்வ் பண்ணோம்னா அது 10 மினிட்ஸில் சர்வ் பண்ணிட்டு பொட்டேட்டோஸ் இல்லை ஏதாவது வெஜிடபிள்ஸோடு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் வந்து சிக்கன் தைஸில் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இது மேரினேட் பண்ணணும். என்ன மிக்ஸ்ட் என்ன பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். பார்ஸ்லி, தைம் அந்த மாதிரி என்ன ஹர்ப் இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் கொஞ்சம் வந்து கார்லிக் பவுடர். கார்லிக் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆக்சுவல் மின்ஸ்ட் கார்லிக்கே யூஸ் பண்ணலாம். அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் குக்கிங் ஆயில். ஸோ இப்போ நான் அப்படியே மேரினேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டில் என்ன ஸ்பெஷல்? ஸோ இது இந்த ரெசிபி இருக்கு ஓகே, பட் ரெசிபி சைட் பை சைட் நீ பண்ணிட்டாரு. ஸோ இப்போ இந்த விஷன்ஸ் ஒரு வாங்குகிறோம். ஸோ இதுக்கும் இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுற கேசரோல் காஸ்ட் ஐன் இப்போ எல்லாருமே வந்து காஸ்ட் ஐன் மாறுறாங்க. எந்த அளவுக்கு பெட்டர் இது? என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்க? ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் அடுப்பில் குக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸ் வேர் வந்து அடுப்பில் வச்சு குக் பண்ண மாட்டாங்க. அவன் கன்வென்ஷன் அவன் குக் பண்ணலாம். அதெல்லாம் நீங்கள் சமைக்க முடியாது. இல்லை இல்லை, அதெல்லாம் வந்து அடுப்பில் வைக்கிற மாதிரி இந்த போரோஸ் வந்து இல்லை. ஓகே. ஸோ மேபி டு அன் எக்ஸ்டென்ட் வந்து டீ ப்ராயில் பண்ணுறவங்க ப்ராயிலிங் பர்பஸ்க்காக இருக்கிறது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நல்ல திக்கான பாட்டம் அண்ட் நல்ல ஹெவியான பேனுங்கிறனால இது வந்து நீங்கள் அடுப்பில் டைரெக்டான ஃபயரில் யூஸ் பண்ணலாம், ஃப்ரீஸ் பண்ணலாம், அப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், அப்புறம் கன்வென்ஷனில் யூஸ் பண்ணலாம் அண்ட் மைக்ரோவேவ்லையும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எந்த விதமான அந்த நான்ஸ்டிக்கு அப்புறம் அந்த எந்த ட்ரீட்மெண்ட்டும் இது போல ஜஸ்ட் பிளெயின் கிளாஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த பயப்படுற விஷயம்லாம் எதுவுமே இருக்காது. இதில் வந்து அந்த நான்ஸ்டிக் வந்து ஃபுட்டில் ஃபுட்டோட சேர்ந்துடும்,
அப்புறம் அந்த இரும்பு வந்து ஆல்கலைனா மாத்திரும் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நீங்க பயப்பட தேவையில்ல. இது வந்து நேச்சுரலாவே ரொம்ப ஹெல்தியா படிச்சேன். ஆக்சுவலா நான் ஸ்டிக் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, பட் நான் ஸ்டிக் வந்து ஆயில் யூஸ் பண்ணாம குக் பண்றதுக்கு தான் ஆக்சுவலா டிசைன் பண்ணிருக்காங்க. டெஃப்ளான் கோட்டிங் நான் ஸ்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயில் யூஸ் பண்ணாம சமைக்கிறதுக்காக டிசைன் பண்ண ப்ராடக்ட். பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ஊத்தி நல்லா டீப் ஃப்ரை இதெல்லாம் பண்ணும் போது அந்த டெஃப்ளான் கோட்டிங் வந்து ஆக்சுவலா ஃபுட்ல வந்து சேரும் அப்படின்றாங்க. பட் அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த பிரச்சனைலாம் இல்லை கிடையாது. இல்லை அந்த பிரச்சனை நேச்சுரலாகவே இது வந்து நான் ஸ்டிக் பிகாஸ் கிளாஸ் இது வந்து நான் ஸ்டிக் மாதிரி தான் அண்ட் வித்தவுட் எனி கெமிக்கல்ஸ் அண்ட் ரொம்ப வந்து ஹெல்த்தியானது. வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, ரொம்ப ஹெல்த் கான்சியஸான பீப்புள் இருக்காங்கன்ற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நான் டைரெக்டாக இதை வந்து இப்போ அடுத்த வச்சு சமைக்கலாம், அவன்ல வைக்கலாம், மைக்ரோவேவ் ஓவன்லயே வைக்கலாமா? ஆமா மைக்ரோவேவ்ல கிளாஸ்வேர் எல்லா கிளாஸ்வேர்லயே வைக்கலாம். சோ இதையும் வந்து வைக்கலாம். மைக்ரோவேவ் வைக்கலாம், கன்வென்ஷன் ஓவன் இந்த பன் எல்லாம் செய்வாங்க அந்த கன்வென்ஷன் ஓவன்ல கூட வைக்கலாம். பேக் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். சூப்பர். சோ பிரீ மச் இவங்க வீட்ல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே வைக்கலாம். ஆமா எல்லாத்தையுமே வைக்கலாம். இன்டக்ஷன்ல வர்க் ஆகும்? இன்டக்ஷன்லயே வர்க் ஆகும் நினைக்கிறேன். எனக்கு தெரியலையே. ஓகே. திடீர்னு அப்பலாம் கேக்குறீங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி நான் கூப்பிட்டதாங்க. எனக்கு இது வந்து ரொம்ப நேரம் ஊறணும் அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஃபுல்லாக கோட் ஆனாலே போதும். டைரெக்டாக நீங்கள் ஆயில் ஊற்றி ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கனாலே முடிஞ்சு. ஸோ அது ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. இந்த அடுப்பு வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கீங்க, இது முன்னாடி வீடியோ நான் போட்டிருக்கேன் ரிவ்யூவில். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நான் மேலே வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள். இதான் அடுப்பு. இது அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இது வந்து நீங்கள் அந்த மண்பானையிலலாம் குக் பண்ணுவீங்க தெரியுமா? ஸோ அது மாதிரி கொஞ்சம் ஜென்டிலான ஃபயரில், ரொம்ப ஹையில் வைக்காமல் கொஞ்சம் லோவான ஃபயர்லேயே நீங்கள் குக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் கிராக்கிங் இட் ஆர் எனிதிங். ஸோ இப்போது பேன் சூட் ஆகட்டும். ஸோ இப்போ நான் வந்து ஆயில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன்ஸ் போடுறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது எந்த ப்ராடக்ட்லையுமே வந்து நீங்கள் டீப் ஃப்ரை டிஷ்ஷஸ் எதுவுமே பண்ண முடியாது. ஆமாம், பண்ணக்கூடாது. பிகாஸ் அது வந்து ஏன்னு தெரியல, அதில் போட்டிருந்தாங்க அது வந்து டீப் ஃப்ரைடு டிஷ் வந்து தாங்காது, ஃபுல்லாக வறுக்கிறது, வடை போடுறது, சிக்கன் வறுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கொஞ்சோண்டு ஆயில் விட்டு நீங்கள் பொரியல் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்கன்னா பண்ணலாம். பட் ஃபுல் ஆயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணுறீங்கன்னா அது இது ஒர்க் அவுட் ஆகாது. மற்றபடி நீங்கள் என்ன டிஷ் வேணால் சமைக்கலாம், பிரியாணி சமைக்கலாம், சூப் சமைக்கலாம், எது வேணால் சமைக்கலாம். ஸோ வாங்கி வச்சுட்டு சிக்கன் 65 பண்ண போகிறோம், எண்ணெயை ஊற்றி பண்ணீங்க அப்படின்னா காலி ஆகிடும். ஆமாம், காலி ஆகுமா என்னன்னு தெரியல, பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ டீப் ஃப்ரைடு மட்டும் கிடையாது, மற்ற எல்லாமே மட்டும் பண்ணலாம். இப்போ இந்த பிரியாணி, இந்த தம் பிரியாணிலாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். பிகாஸ் அதெல்லாம் நீங்கள் டீப் கொஞ்சோண்டு ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் ரைஸ்லாம் போட்டு பண்ணுறது தானே. ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ ஆயில் வந்து சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம சிக்கனை வந்து அதில் வச்சிடலாம், ஃபேஸிங் டவுன் போர்ட். ஸோ இப்போ இந்த ஜென்ரலாக கேசரோல்லாம் வந்து பார்த்தோம்னா ஸ்டீல் கேசரோல்லாம் எடுத்துலாம், இந்த ஹேண்டிலும் வந்து ஸ்டீலாக தான் இருக்கும். ஸோ அதான் வந்து தொட்டா எனக்கு சூடாயிடுச்சுன்னா நீங்கள் பிடிக்க முடியாது, அதாவது கையில் ஒரு துணி மாதிரி வச்சுட்டு தான் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரே கிளாஸ் தான் கொடுத்த மாதிரி இருக்குது. இது எப்படி நீங்கள் வந்து கை பிடிச்சா சுடுமா? இல்லை இது வந்து கை பிடிச்சா சர்ப்ரைசிங்லி சுடலை, அது எதனாலன்னு எனக்கு தெரியல. பட் ஜென்ரலாக நானும் வந்து இது ஒரே ஹேண்டிலாக இருக்குது, ஒரே பீஸாக இருக்குது. ஸோ சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து தனியாக ஹேண்டில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் வந்து சுடாது. ஸோ இதுக்கு நான் ஏதாவது மிட்டன்ஸ் மாதிரி வாங்கணும்னு நினச்சேன், பட் தேவையில்லை. பிகாஸ் இது வந்து சூடே ஆகுது, யூ கேன்
யூஸ் தி ஹேண்டில் அப்படியே சோ அப்படியே குடிச்சு யூஸ் பண்ணுங்க அப்படியே குடிச்சு யூஸ் அதனால பிளஸ் இருக்கு சோ இன்னொரு ஒபினியன்ல சொல்லு இது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வேல்யூ ஃபார் மணி மானமான ஏன்னா இப்போ பாசிட்டிவ்ஸ் பார்த்தா மைக்ரோவேவ் அவன்ல வைக்கலாம் ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரீசர்ல வைக்கலாம் அப்புறம் கன்வென்ஷன் அவன்ல வைக்கலாம் நம்ம வந்து டைரக்டா ஸ்டவ்ல வைக்கலாம் ஸோ இவ்வளோ பாசிட்டிவ் இருக்கு அண்ட் இது வந்து நேச்சுரலாகவே நான் ஸ்டிக்கு ஸோ வந்து இந்த சாப்பாடில் இந்த இதெல்லாம் எதுவும் சேர வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்டீல் போனால் ஸ்டீல் போனால் அடி பிடிக்கும் ஸோ அந்த பிரச்சனைலாம் இல்லை ஸோ அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் பட் நெகட்டிவ் சைடு பார்த்தா நமக்கு வந்து ப்ரைஸ் மெயினாக ப்ரைஸ் ஏன்னா இந்த என்டையர் நீ இந்த நாலு செட்டு நீ வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 11,000 ருபீஸ் வந்துடும்ல ஏன்னா அது 8,000 ப்ளஸ் 3,300 இந்த 3.5 ஸோ அது ப்ரைஸ் வந்து ஒரு நெகட்டிவ் அண்ட் இதை ஹேண்டில் பண்ணுறது ஒரு இன்னொரு நெகட்டிவ் ஏன்னா இப்போ டிஸ்போசல்ல போடலாமா இது டிஸ்போசல்லையும் போடலாம் ஓகே ஸோ சூப்பர் ஸோ அப்படி பார்த்து ஹேண்டில் பண்ணும்போது ஸோ இதோட மெயின் நெகட்டிவ் வந்து ப்ரைஸும் இதோட ஹேண்டில் பண்ணுறது தான் ஸோ இது பிரஜகலான விஷயம் தான் ஸோ நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமான ஒரு பதட்டம் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் ப்ரைஸ் வந்து இட் இஸ் ஆக்சுவலி ஓவர் ப்ரைஸ் தான் நான் ஒத்துக்கிறேன் பிகாஸ் நான் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் வாங்கினேன் ரொம்ப ஆசைப்பட்டு பட் எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் பட் ஆன் தி அதர் ஹேண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல காஸ்ட் அயன் செராமிக் பாட்டு அந்த மாதிரி ரொம்ப நல்ல குவாலிட்டியான கிளாஸ் இல்லாத அந்த விஷன்ஸ் இல்லாத ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி 3.5 liters இருக்கிற ஜார் வந்து 4,000-5,000 வரைக்கும் போகுது பிரைஸ் பட் எக்ஸ்ட்ரா காஷியஸா இருக்கும் அவ்வளவுதான் அது அப்படியே வந்து கிளாஸ்னே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க 8 to 10 minutes cook ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் இது வித் ஸ்கின் ஆல்சோ யூ கேன் டூ சில பேர் ஸ்கின் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ அவங்க பண்ணீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸ்கின் வந்து கிறிஸ்பியான அப்புறம் நீங்கள் திருப்பி போட்டு இன்னொரு 10 minutes வெந்துருச்சு அப்படின்னா முடிச்சிடும் ஸோ இப்போ வந்து சிக்கன் வந்து ஒரு சைடு குக் ஆயிடுச்சு அந்த இதை வந்து நம்ம திருப்பிடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் வரும் கிறிஸ்பி ஆயிடுச்சு அப்படின்ற கலர் வந்தவுடனே நீங்கள் எடுத்துடலாம் சி இட் இஸ் நான் ஸ்டிக்குங்கிறனால எதுவுமே ஒட்டலை இருக்கு அப்படியே ஈஸியாக இருக்குது திருப்பறதுக்கு திருப்பிட்டு இந்த சைடு ஒரு 10 minutes வேக வச்சுக்கணும் இதில் வந்து நீ ஸ்டீல் டாங்ஸ் யூஸ் பண்ணுறல ஸோ இதை இந்த கண்டி தான் யூஸ் பண்ணணும் அந்த கண்டி யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ஆக்சுவலாக வந்து ஸ்டீல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் போட்டுருந்துச்சு பட் நான் வந்து ஜஸ்ட் நீட்டை திருப்புறனால நான் ஸ்க்ராச் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் அது வந்து நீங்கள் வுட்டு பிளாஸ்டிக் அந்த மாதிரி ஆமாம் ஸ்டீல் யூஸ் பண்ணாலே ஸ்க்ராச் ஆகாது இப்போ நீங்கள் அடியில் மசாலா மாட்டியிருக்கு அதாவது எடுக்கணும்னு போயிட்டு தேவைன்னு தேவைப்படாது நீங்கள் ஜென்ரலாக அப்படியே ஜென்டலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்டீல் யூஸ் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் வரும்னு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வுட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ஓகே ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரிட்டர்ன் ரேட் தான் என்னென்னு வாங்கினேன் ஆமாம் ஆக்சுவலாக வந்து இந்த 3.5 liters கேசரோல் வந்து ஆர்டர் பண்ணேன் ஒரு 10-15 days தான் வந்தது 10-15 days கழிச்சு தான் வந்தது வரும்போதே வந்து சத்தம் வந்துருச்சு ஆமாம் ஸோ பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே நொறுங்கிடுச்சு அது என்ன போர் பேக்கிங்காக என்னன்னு தெரியல ஸோ நான் ரிட்டர்ன் பண்ண உடனே வந்து வேறு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எனக்கு புதுசாக ஒன்று ஒரு 3-4 days ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அண்டு புதுசாக வந்தது வந்து நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது அது மேபி அவங்க ஷிப்மெண்ட்னால உடச்சிருக்கலாம் இல்லை எதனால் உடஞ்சுன்னு எனக்கு தெரியல ஸோ இது வந்து நல்லாவே இருக்கு ஸோ இப்போ சிக்கன் என்ன நிலமையில் இருக்கு சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் டன் ஓகே இன்னும் வந்து அவங்கவுங்க ப்ரிஃபரன்ஸ் படி எவ்வளோ கிறிஸ்பியாக வேணுமோ அவ்வளோ நீங்கள் நேரம் வச்சுக்கலாம் ஸோ நான் கம்மியான ஃப்ளேமில் வச்சு தான் சமைக்கிறேன் அப்படி இருந்தாலும் இது வந்து டக்குன்னு சூடாயிருது அண்ட் இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்க அப்படின்னா இதை நீங்கள்
அடுப்பு ஆஃப் ஆனதுக்கு அப்புறமும் கொஞ்ச நேரம் வந்து அது கீப் குக்கிங் அந்த சூடு இருந்துட்டே இருக்கும். ஆமா, அப்ப காஸ்ட் டைம் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் அந்த சூடு இருக்கும். நீ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணி பண்றீங்க அப்படின்னா நீங்க இது வழியாவே பாத்துக்கலாம், வெந்திருக்கா இல்ல அடிபிடிச்சிருக்கா என்னன்னு பாத்துக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் சமைக்கும் போது இல்ல வேற ஏதாவது சமைக்கும் போதுலாம் கூட மேலையா பார்த்துதான் நம்ம சமைச்சிருக்கோம். சைட்ல சமைக்கிறது கீழே வந்து எப்படி இருக்குன்றது பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆமா, இதுல பாத்தீங்கன்னா நீங்க அடுப்பு வந்து ஹைல இருக்கா லோல இருக்கா நான் இப்படியே பாக்குறேன், அப்படி தூக்கி பாக்கட்டாங்க. சோ அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு. ஸோ மேபி நீ உன்னோட சேனலில் வந்து ஒரு பிரியாணி ரெசிபி பண்ண இந்த ப்ராடக்ட் வச்சு. ஆ, கண்டிப்பாக நல்லா இருக்கும். எப்படி இருக்குங்க ஏன்னா அது இந்த கண்ணணியில் பண்ணும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. ஆமாம். ஸோ வாரண்ட்டியில் வந்து நிறைய ஐ திங்க் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக பேஸ் மட்டும் தான் 10 இயர்ஸ்க்கு வந்து அவங்க கவர் பண்ணுறாங்க. கிராக் ஆச்சுன்னா லிட்டுக்கு வந்து 2 இயர்ஸ் தான் வாரண்ட்டி கவர் பண்ணுறாங்க. ஸோ இது ஆக்சுவலாக இன்னொரு பாயிண்ட் ஒன்று போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அவன்லேருந்து எடுத்து ஆமாம் ஃப்ரீசர்லாம் ஃப்ரீசர்லேருந்து டைரெக்டாக அவனில் வைக்கலாம். ஸோ எவ்வளோ சூடாக இருக்குது இல்லை எவ்வளோ கோல்டாக இருக்குன்றது வந்து பிரச்சனை கிடையாதுன்னு போட்டுருக்காங்க. ஸோ இதில் சேஃப்டி இன்ஃபர்மேஷன்ஸ் இதை கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டீப் ஃப்ரைங் யூஸ் பண்ணாதீங்கன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் சாக்லேட்டாக கேண்டி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. கேரமலைஸாக சுகரை வந்து கேரமலைஸ் அதை நீங்கள் உருக்குனிங்கன்னா வந்து லிக்விட் ஆகும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணிங்கன்னா கேரமல் ஆகும். ஸோ அது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. பாப்கார்ன் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ப்ரெட்டி மச் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இந்த லிட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு டோஸ்டர் அவன் மேலே மூடி வைக்கிறதோ இல்லை கிரில் மேலே இருக்கக்கூடாதுன்னு போட்டுருக்கு. நம்ம வந்து இந்த டோஸ்டர் கிரில் மேலே வந்து ஏதாவது நீங்கள் டோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கவர் பண்ணுறதுக்கு இந்த லிட்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கு. சிக்கன் வந்து குக் ஆயிடுச்சு. குக் ஆயிடுச்சா? சூப்பர். ஸோ அதை வந்து பிளேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. இப்போ நான் சொன்ன மாதிரி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் இந்த பேனில் வந்து அந்த ஆயில் பபுள் ஆகிறது தெரியுதா? ஸோ ஜென்ரலாக வந்து இவ்வளோ ஃபோர்ஸாக வந்து சூடு வந்து ஆறி போயிடும்ன்றனால. அண்ட் இப்போ கூட வந்து இந்த ஹேண்டில் வந்து யூ கேன் கேரி இட் பிகாஸ் அதில் சூடு இறங்கிடும். ஸோ அது எப்படி அவங்க பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பார்க்க ஒரே பீஸ் மாதிரி தான் இருக்குது. இது கொஞ்சம் திக்கான கிளாஸ் மாதிரி இருக்கு. ஆனால் இந்த இடத்துல நமக்கு தெரியுது. ஸோ மேபி ஏதாவது எக்ஸ்ட்ரா டெக்னாலஜி தான் இருக்கு. அதுக்கு தான் அந்த காஸ்ட்யூம் இருக்கும். மேபி அதெல்லாம் கூட இருக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து ரொம்ப ஆறுனதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நீங்கள் வந்து அந்த ஸ்டீல் ப்ரஷ் மாதிரி இருக்கும், இந்த நார்னு சொல்லுவாங்க, நார் மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு ரொம்ப தேய்ச்சிடாதீங்க. இது வந்து நேச்சுரலாக நான் ஸ்டிக் அப்படின்னு இருக்கிறனால நீங்கள் ஜென்ரலாக அந்த ஸ்பாஞ்ச் ஸ்பாஞ்சோட ரஃப் சைடு இருக்குல்ல அதை வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாம். இது வந்து இந்த என்ன சொல்கிறது, இப்போ காஸ்ட் டைம்னா சீசன் பண்ணணும் இல்லைன்னா வந்து சமைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணணும் இல்லை தக்காளி தான் சமைக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் சிலது இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ப்ரிகாஷன்ஸ் ஏதாவது கேர் எடுத்துக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து அப்படியே யூ கேன் பேக்லேருந்து பிரிச்சுட்டு கழுவிட்டு அப்படியே நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். அண்ட் இது வந்து இப்படிதான் ஸ்டோர் பண்ணணும், இந்த டெம்பரேச்சரில் வச்சுக்கணும், இதில் ஆயிலில் தடவி வச்சுக்கணும். காஸ்ட் ஆயினெலாம் எப்படின்னா யூஸ் பண்ணி முடித்தோடனே நீங்கள் அதில் வந்து ஆயிலில் வந்து தடவி வச்சுக்கணும். ஆமாம், இல்லைன்னா அது வந்து துரு பிடிச்சோம். ஸோ அந்த மாதிரியான ஹெட் ஏக்லாம் கிடையாது. இது வந்து நேச்சுரலாகவே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன் சமைக்கிறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஐ பேசிக்லி ரெக்கமெண்ட் திஸ். So you recommend this product? Okay, super. So
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் சாரி இந்த டிஷ்ஷோட இன்க்ரீடியன்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இதே மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இவங்களோட சேனலோட லிங்க் இருக்குது, மீல் ஸ்டடி. அண்ட் பை தவே உங்கள் பேர் வந்து துர்கா, நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த டைமில் அதை பதிவு செஞ்சிடறேன். அண்ட் அவங்களோட சேனலோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அவங்களும் நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் போடுறாங்க. ஸோ அதுவும் நல்லாயிருக்கும், நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் இருக்கும். அண்டு யா, ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. இல்லை வந்து நான் வேணாம், நான் வந்து தேவையில்லாமல் வேணாம், இவங்க மட்டும் சேனல்லேருந்து வீடியோ போடுறேன், அதையும் போடுங்க கமெண்ட்டில். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் போட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வீடியோஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வேறு தான் நீ சொல்ல முடியல. ஒன்றுமே இல்லை, சாப்பிடலாமா? சரி, ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். பாய்.